பஜார் தெருவை விட அங்க பக்கத்துல இருக்கிற தெருக்கள் எல்லாம் ஒரு 4 அடி பள்ளமா இருக்கு. அங்க இருக்கிற சுவரேஜும் அடைச்சிருக்கு. அதனால ரெயின் வாட்டரையும் சுவரேஜ் லைனையும் புதுசா மாத்துறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். புதுசா ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த வாய்க்கால் வந்து எல்லாம் தூந்து போயிருக்கு. அதெல்லாம் எடுத்து புதுசா கட்ட சொல்லி சொல்லியிருக்காரு. இப்ப இந்த இடத்துல தண்ணி வருது. இந்த தண்ணி வர்றதை அடைக்கிறதுக்குள்ள நடவடிக்கை இன்னைக்கு ராத்திரி எடுக்கிறாங்க. ஊத்து தண்ணி மேல இருந்து வர்றதை அடைக்கிறதுக்குள்ள வேலையை எடுக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜையும் சுவரேஜையும் சரி பண்ண சொல்லியிருக்குது. அதான் வேற ஏதாவது என்ன கேட்குறீங்க? அதான் சார், நீங்கள் 4 அடி தண்ணி நிற்கும் போது சுவரேஜில் உள்ள மேன்ஹோலில் கூட போகுது சார். அது வருது, வேற வழி இல்லை. இப்போ தான் சரி பண்ண போகிறாங்க. இப்போது முதலமைச்சர் திருப்புகள் தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி. சென்னை முழுவதும் எங்கெங்க தண்ணி ஸ்டாக்னெட்டாக நிற்குது, எந்த இடத்துல வந்து வாய்க்கால் வேணும், எந்த இடத்துல சுவரேஜ் வேணும், எந்த இடத்துல ட்ரெயின் வாட்டர் கொண்டு போகணும், எங்கே வாட்டர் பைப் லைன் போகணுங்கிறத அவங்க சொல்ல இருக்காங்க. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு கொடுத்தோன்னே நாங்கள் மாநகராட்சியும் மெட்ரோ வாட்டரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். அதுக்காக முதலமைச்சர் தனியாக நிதி ஒதுக்கி தரேன் இருக்காரு. அதனால் வேலை வந்த உடனே கொடுத்துருவோம், வேலை செய்வோம். அதான் அவங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுக்கறது 2 மாதம் ஆகும். 2 மாதம் ஆனவுடனே அது மறுபடியும் சட்டமன்றம் இப்போ கூட இருக்கு. அப்போது அது முறியாது, அறிவிப்பு பூரா முதலமைச்சர் அறிவிப்பான். என்னது சார், இப்போவே பைக்கில் வேலை இப்போ தொடங்கிட்டார் அவர். ஏற்கனவே ஆல்ரெடி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பண்ணி நேற்று கூட 182 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது அன்னைக்கு இந்த இன்ஜினியர் இதை கொடுத்துருந்தா இதையும் சேர்ந்து டெண்டர் விட்டுருப்பாங்க. டெண்டர் விடுக்கல நீங்கள். அதனால் எல்லா வேலையும் ஆல்ரெடி ஏற்கனவே தலைவர் கொடுத்த பணம் முழுவதும் டெண்டர் விடப்பட்டு வேலை தொடங்கப்பட்டிருக்குது. சாலைகள் போட ஆரம்பிச்சாச்சு. ட்ரைனேஜ் வந்து நீங்கள் போனீங்கன்னா கொளத்தூர் தொகுதி பூரா ட்ரைனேஜ் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது தொகுதி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ட்ரைனேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு.